வணக்கம். நான் வாசிக்க போகும் சிறுகதையின் தலைப்பு விலைக்கு வந்த வீடு. எழுதியவர் கஸ்தூரி பஞ்சு. 15 வருஷ இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பட்டணத்தில் காலடி எடுத்து வைத்தாள் பார்வதி. வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிய போதும் வலுக்கட்டாயமாக மனதை ஈர்த்தன பழைய நினைவுகள். இதே சென்ட்ரல் ஸ்டேஷனில் 12 வயது ராஜுவை அழைத்து கொண்டு தன்னந்தனியாக 2 பேர் அறியாமல் இரவோடு இரவாக தூரத்து உறவினர் ஒருவரை நம்பி வடக்கே புறப்பட்டதை நினைக்கும்போது இப்போது கூட அவள் உடல் நடுங்கியது. அவ்வளவு அவசரமாக அவள் கிளம்பியதற்கு முக்கிய காரணம் மூத்தாள் பெண் நாகுவுக்கு நியாயமாக சேர வேண்டிய 10,000 ரூபாய் மதிப்புள்ள நகைகளை அமுக்குவதற்காகத்தான் என்பது அவளுக்கும் அவள் மனசாட்சிக்கும் மட்டுமே தெரிந்திருந்த உண்மை. அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறாள் இதுவரையில். பார்வதி 2 தாரம். முதல் தாரத்துக்கு ஒரு பெண், பார்வதியின் கணவர் சாம்பசிவம் இருந்த வரையில் பட்சபாதம் எதுவுமின்றி சீராகத்தான் நடந்து வந்தது அந்த குடும்பம். அழித்தால் 6 ஆள் செய்யலாம் என்பது போல் கல்லு குண்டாக இருந்த சாம்பசிவம் திடுமென்று கண்ணை மூடின போதுதான் அவள் உள்ளமும் மாடுகள் இறங்கி குளித்த குட்டையைப் போல் குழம்பி கலங்கி போய்விட்டது. நாகுவின் தாய்மாமா ஒருவர் சாவுக்கு வந்து விட்டு போனபோது நாகுவை தம்முடன் அழைத்து கொண்டு போனார். அவர்கள் போன 15 நாட்களுக்கெல்லாம் அவரிடமிருந்து பார்வதிக்கு கடிதம் ஒன்று வந்தது. தாயில்லாத நாகுவை தந்தையும் இல்லாமல் அங்கு விட்டு வைப்பதில் எங்களுக்கு விருப்பமில்லை. அவள் பொறுப்பு இனி எங்களுடையது. உங்கள் கணவர் உயிர் எதுவும் எழுதி வைக்கவில்லை. அதனால் நாகுவுக்கு சேர வேண்டிய நகை நட்டுகள், அவள் திருமணத்திற்கு செலவழிக்க போகும் பணம் இவைகளை பெற்றுக்கொள்ள அடுத்த வாரம் அங்கு வருகிறேன். 3 மனிதரின் தலையிடல் இல்லாமல் விவகாரத்தை முடித்து கொள்ள விருப்பப்படுகிறேன் என்று எழுதியிருந்தார். கடிதத்தை படித்ததிலிருந்து அவள் உள்ளம் ஒரு நிலையில் இல்லை. நாகுவின் மாமா எழுதியிருப்பது போல் சாம்பசிவம் உயில் எதுவும் எழுதி வைக்கவில்லை. கல்லுக்கல்லாக தங்க நகைகளும் அவளும் அவருமே அறிந்திருந்த ரொக்க பணத்தையும் தவிர வீடு நிலம் என்று குறிப்பிடும்படியாக எதுவும் இல்லை. இவ்வளவு வருஷங்கள் பச்சாதாபமின்றி இருந்துவிட்ட பார்வதிக்கு கணவரும் இல்லாமல் கையில் இருக்கும் சொத்தையும் பிரித்து கொடுக்க வேண்டும் என்கிற நிலை வந்தபோது நாகு ராஜு இருவரையும் சமமாக பாவிக்க ஏனோ அவள் உள்ளம் இடம் தரவில்லை. இருப்பதில் பாதியை நாகுவுக்கு கொடுத்து விட்டால் குழந்தை ராஜுவின் பிற்கால படிப்புக்கும் வசதியான வாழ்க்கைக்கும் வழியில்லாமல் போய்விடுமோ என்கிற அச்சம் அவள் மனதை ஆக்கிரமித்து கொண்டது. 2 நாட்கள் யோசித்து யோசித்து பார்த்த பார்வதி திடமான ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டாள். நாகுவின் மாமா வந்துவிட்டால் அவர் முகத்துக்கு முன் மறுத்து கூறும் துணிவு அவளுக்கு இல்லை. ஆகவே இருப்பதை எடுத்துக்கொண்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் கூட எதுவும் கூறாமல் ராஜுவுடன் வடக்கேயுள்ள உறவினர் ஒருவர் ஊருக்கு அவசரமாக ரயிலேறிவிட்டாள் பார்வதி. ஆயிற்று. அப்படி இப்படி என்று 15 வருடங்கள் பறந்து விட்டன. ராஜு பெரியவனாகி நன்றாக படித்து நல்ல உத்தியோகத்திலேயும் அமர்ந்து விட்டான். இவ்வளவு வருடங்களுக்கு பிறகு ராஜுவுக்கு சென்னைக்கு மாற்றலாகி உத்தரவு வந்தது. ஒரு வாரத்துக்கு முன் அவன் மட்டும் புறப்பட்டு வந்து வீடு பார்த்தாகிவிட்டது என்று எழுதி இதோ அம்மா பார்வதி, அவன் மனைவி கங்கா, குழந்தை ரவி 3 பேரும் வந்து இறங்கியிருக்கிறார்கள். என்னம்மா புதிதாக பட்டணம் பார்ப்பது போல் நிமிர்ந்து பிரமித்து நின்று பார்க்கிறாயே? கங்காவுக்கு வேண்டுமானால் புதிது, நமக்கு பழைய ஊர்தானே இது? ராஜுவின் குறும்பு குரல் பார்வதியின் நினைவை நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியது. எங்கேடா வீடு பார்த்திருக்கிறாய்? சௌகரியமாக இருக்கிறதா என்று வினவினாள் பார்வதி. எழும்பூரில் வீடு, நீ வந்து பாறேன், அசந்து நின்று விடுவாய் என்றான் ராஜு. ராஜு சொன்னதில் மிகையில்லைதான். வாசலில் கம்பி கிராதியும் சலவைக்கல் வராந்தாவுமாக வீடு கிளி கொஞ்சிற்று. ஒரு வாரத்துக்கு பிறகு ராஜு ஆபீஸுக்கு போன பிறகு வராந்தாவில் உட்கார்ந்து குழந்தை ரவிக்கு வேடிக்கை காண்பித்து கொண்டிருந்தாள் பார்வதி. கங்கா உள்ளே ஏதோ வேலையாக இருந்தாள். அப்போது 4-5 ஆட்கள் வந்து அம்மா ஐயா இருக்கிறாரா என்று பார்வதியிடம் கேட்டார்கள். எதுக்கு ஐயா வேண்டும் என்று கேட்டாள் பார்வதி. மாடியிலே ஏதோ அறை கட்ட வேணுமா, கான்ட்ராக்டர் ஐயா தான் அனுப்பி வச்சாங்க என்றான் ஒருவன். அழகா இருக்கு, வாடகை வீட்டிலே இருக்கோம், ரூம் கட்டுறதாவது விலாசம் தப்பா வந்திருப்பீங்க, போ என்று விரட்டி விட்ட பார்வதி அன்று மாலை வீட்டுக்கு வந்த மகளிடம் விஷயத்தை சொன்னாள். ஆமாம்மா, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்,
அந்த ஆட்கள் ஆஃபீஸுக்கே வந்தாங்க. நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். மாடியில் இரண்டு பெரிய அறை, கொள்ளைப்புறம் ஒரு வரந்தாவும் போடலாம்னு இருக்கேன். ஏண்ட ராஜு, உனக்கு என்ன பைத்தியமா? நீ எதுக்கு போடுறது? வீட்டுக்காரர் கட்ட சொல்லியிருக்கிறாரா என்று கேட்டாள். அம்மா, அது ஒரு பெரிய திட்டம் என்று புன்னகை செய்தான் ராஜு. இந்த வீட்டை இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கே வித்துட்டுறதாக இருக்காரு வீட்டுக்காரர். உனக்குத்தான் பட்டணத்தில் வீடு வாங்கணும்னு ரொம்ப ஆசையாச்சே. அதுக்காக பணம் ஏது இவ்வளவுக்கும்? அம்மா, எங்கள் ஆஃபீஸில் கடன் கேட்டிருக்கேன், கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. வீடும் குறைந்த விலைக்கு கிடைக்கும் போது இருக்கிறது, விடுவானே? அதுதான் இப்போ 15,000 ரூபாயில் மாடியில் அறைகள் கட்டிவிட்டால் நாம் வாங்கின பிறகு அதை குடக்குழிக்கு கூட விடலாமே. என்னமோ ராஜு, யோசித்து செய்யி. நம்முடையது என்று வாங்கின பிறகு செலவழித்தால் நிம்மதியாக இருக்கும். ஏனென்றால் ஏதாவது தகராறு வந்துவிட்டால் பணத்தை கட்டடத்தில் போட்ட பிறகு எதையும் செய்ய முடியாது. ஆமாம் என்று எச்சரித்தாள் பார்வதி. கவலைப்படாதம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. கையில் இருப்பது செலவழிஞ்சு போவதுக்குள்ள உருப்படியாக ஏதாவது செய்தால்தான் உண்டு என்று சொன்ன ராஜு சொன்னபடி காரியத்தில் இறங்கிவிட்டான். மலமளவென்று மாடியிலும் பின்னாலும் கட்டடங்கள் எழுந்தன. வீட்டு தோட்டத்தில் புதிய செடிகள் நடுவதும் பாத்திகள் கட்டுவதுமாக பார்வதியும் கங்காவும் கூட வீட்டை அழகுபடுத்த முழு மூச்சாக முளைந்த வேளையில் சீனாக்காரன் படையெடுத்த மாதிரி திடுமென ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டான் ராஜு. அம்மா, நீ சந்தேகப்பட்டது நடந்துவிட்டது. அந்த மனிதன் வீட்டை விற்கப் போவதில்லையாம், உடனே காலி செய் என்று சொல்கிறார் என்றான் ராஜு ஒரு நாள் திடீரென்று. பார்வதி நிலை குலைந்து போனாள். ஏண்டா ராஜு, 15,000 ரூபாய் என்பது உனக்கு விளையாட்டான விஷயமா இருக்கிறதா? செலவழித்த பணத்துக்கு வழி? அம்மா, நீ என்னிடம் கோவித்து கொண்டு என்ன பலன்? நானா செலவழிக்க சொன்னேன் என்று வீட்டுக்காரர் கேட்கிறார். நியாயம்தானே, நான் வேறு வீடு கூட பார்த்து விட்டேன், வேறு வழி இல்லை. ஆமாண்டா, அவன் நியாயக்காரன், பணம் செலவழித்த நீ தான் மோசக்காரன். அப்படித்தானே? எனக்கென்று ஏமாளி பிள்ளை நீ இருக்கும்போது அவனை சொல்லி குத்தமில்லை என்று முணுமுணுத்தாள். என்ன கங்கா அப்படி பார்க்குற? பால் டம்மரை மேஜை மீது வைத்துவிட்டு தன்னையே பார்த்து கொண்டிருந்த மனைவியிடம் கேட்டான் ராஜு. நான் ஒன்று கேட்கிறேன், உண்மையை சொல்ல வேண்டும் என்றாள் கங்கா. என்ன கேளு, சொல்கிறேன். வந்து வீட்டுக்காரர் பணம் கொடுத்து தான் நீங்கள் மாடியில் அறை கட்டுறீங்க. சும்மாவானாலும் வேடிக்கைக்காக அம்மாவிடம் உங்கள் பணம் என்று சொல்கிறீர்கள் என்பது என் எண்ணம். அடேயப்பா, பெரிய போடாக போடுகிறாயே, உனக்கு அப்படி தோன்ற காரணம் என்று கேட்டான். பின்ன என்ன, பணம் இழந்து விட்டதன் ஏமாற்றமோ ஆத்திரமோ துளி கூட இல்லையே உங்களிடம். மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களே. நீ ஊகித்ததில் ஒன்று சரி, ஒன்று தவறு. என் மனம் மகிழ்ச்சியாக இருப்பது உண்மை, ஆனால் வீட்டுக்காரர் பணம் கொடுத்தார் என்பது தவறு. ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறதே உங்கள் பேச்சு. நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் கையை விட்டு நழுவினால் மனம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கேட்டாள். அவசரப்படுகிறாயே கங்கா. விஷயம் தெரியாமல் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னர் வீட்டுக்காரருக்கு 10,000 ரூபாய் கடன் பட்டிருக்கிறோம் நாங்கள். வட்டியுடன் இவ்வளவு வருஷங்களுக்கு பிறகு திருப்பி தர முடிந்ததில் மகிழ்ச்சி அடைவது தவறா? என்ன சொல்கிறீங்க நீங்க கங்கா? 15 வருஷங்களுக்கு முன்பு என் அக்காவுக்கு, அதாவது என் அப்பாவின் மூத்ததாரத்தின் பெண்ணுக்கு சேர வேண்டிய 10,000 ரூபாயை கொடுக்காமல் வடக்கே வந்துவிட்டோம். உங்களுக்கு முன்பாக வீடு பார்க்க வந்தனே, அப்போது விசாரித்து அக்காவின் இருப்பிடத்தை தெரிந்து கொண்டேன். ஆனால் அக்காவை பார்க்காமல் அவள் கணவரையே சந்தித்து பேசியதால் என்னை அவர் அறிய முடியாமல் போயிற்று. அக்காவிடம் விஷயத்தை சொல்லி 10,000 ரூபாயை கொடுக்கலாம் என்றால் அம்மாவின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுவதாக ஆகும். ஆகவே அவர்களுக்கு சொந்தமான வீட்டில் குடியேறி கொடுக்க வேண்டிய 10,000-க்கு வட்டியாக மேலே 5,000 போட்டு கட்டடமாக எழுப்பிவிட்டேன். அவருக்கு உண்மை தெரியாததனால் அவருடைய உத்தரவின்றி கட்டிடம் கட்டியதற்கு கோபித்து கொண்டு காலி செய்ய சொல்லிவிட்டார். அக்காவுக்கு கொடுப்பதில் அம்மாவின் விருப்பம் எப்படி இருக்குமோ என்று தெரியாததுடன் எனக்கு எந்த விஷயமே தெரியாது என்று நிம்மதியாக இருக்கும் அம்மாவின் உள்ளத்தை அனாவசியமாக சஞ்சலப்படுத்தும்படி செய்ய விருப்பமில்லாமல் ஏமாந்தது போல் இப்படி ஒரு நாடகம் ஆடுகிறேன். இப்போ சொல்லு, நான் செய்தது சரியா தவறா? ராஜுவின் பெருந்தன்மையை கேட்ட கங்காவின் கண்கள் மட்டுமில்லை, வெளியே இருந்த பார்வதியின் கண்களும் கலங்கின. ஆம், வேறு ஏதோ வேலையாக அந்த பக்கம் வந்த பார்வதியின் செவியில் சம்பாஷணை முழுவதுமே விழத்தான் செய்தது. தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட பாவ கரையை தன் பிள்ளை
துடைத்து விட்டதை அறிந்தபோது பார்வதியின் பெற்ற மனம் பெருமையில் பூரித்து பொங்கிற்று. இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. இந்த கதையில் ஒரு நல்லதே நடக்கணும் அப்படின்னா கூட 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்கணும் அப்படின்னு விதியில் இருக்கு போல. அந்த தாய் தன்னோட சேஃப்டிக்காக எடுத்துகிட்டு வந்த பணத்தை மகன் இப்படி வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்கறது வித்தியாசமான கதையாக இருக்குது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.